मिक्स करो। अब मीठा को लेमन जूस डालो। अब अवल लेमन जूस डालना। नींबू पूरा भी आइस।
ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒல்லியாகவும் மொறு மொறுன்னு இருந்ததுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டு பெப்பர் சால்ட் அதெல்லாம் போட்டுக்கலாம். சால்ட்டும் பெப்பரும் தூவினதுக்கு அப்புறம் நம்ம சாஸ் தொட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆச்சு, நான் சாப்பிட போறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கு, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.